அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம வந்து கோவிட் 19, கோவிட் வைரஸ், கொரோனா வைரஸ் அப்படி செஞ்சிடும் இப்படி செஞ்சிடும், பேப்பரை திறந்தாலும் டிவியை திறந்தாலும் இன்டர்நெட்டை திறந்தாலும் எதை திறந்தாலும் ஒருத்தர் செத்தானா அவன் கண்டிப்பாக கொரோனானால தான் செத்துருப்பான் அப்படிங்கிற அளவுக்கு, அதாவது கொரோனா இல்லாட்டி இந்த உலகத்தில் யாருமே சாக மாட்டாங்க, எல்லாருமே உயிரோடு தான் இருப்பாங்க. கொரோனா வந்தனால தான் மனிதர்கள் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, அது வரைக்கும் 500-600 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு செய்தி வருது. எதை திறந்தாலும் கொரோனா 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 வருது. பைக்கில் அடிப்பட்டு செத்தா கூட கொரோனா தள்ளி விட்டு விழுந்தான்னு சொல்லுவாங்க போல இருக்கு. எதை திறந்தாலும் கொரோனா தான். சரி, இதுக்கு முன்னாடி வைரஸ் இங்கே இருந்ததே இல்லையா? இதுக்கு முன்னாடி எந்த வைரஸும் இல்லையா? இதுக்கு இந்த வைரஸ் நமக்கு எந்த பாதிப்பும் உண்டாக்கலையா? சரி, 1999 2002 வரைக்கும் வெஸ்ட் நைல் வைரஸ்னு ஒன்று இருந்தது. 2001 ஆன்த்ராக்ஸ் இருந்தது. 2003 சாஸ், 2006 மார்க்ஸ், 2006 சமோனெல்லா ஈகோலி, 2009 H1N1, 2012 வரட்டு இருமல், 2012 மர்ஸ், 2014 இபோலா. இபோலா வைரஸ் வந்தது ரொம்ப ஃபேமஸாக எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்தது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. அப்புறம் 2016 ஜிகா வைரஸ்னு வந்தது. இப்போ 2020 கோவிட் 19 வந்திருக்கு. இடையில சிக்கன் குனியாவர் வந்து போணுச்சு. நம்ம அந்த காலத்துலேருந்தே 50 வருஷமாக டிங்கின்னு ஒன்று இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன அறிகுறி? இப்போ நான் சொன்ன ஒரு 10 வைரஸ் காய்ச்சல், வைரஸ் கிருமி வந்திருக்கு, இல்லை அது வைரஸ்னால உங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அறிகுறின்னு கேட்டால் காய்ச்சல் வரும் அப்படிம்பாங்க. வேற உடம்பு வலிக்கும், வேற மூச்சு திணறல் வரும், வேற அவ்வளோதான். எந்த வைரஸ் வந்தாலும் இதுதான் வருமா? என் வைரஸ்க்கு வேற எதுவுமே செய்ய தெரியாதா? எந்த வைரஸ் வந்தாலும் காய்ச்சல் மட்டும்தான் உருவாக்க தெரியுமா? ருசியை மட்டும்தான் எடுக்க தெரியுமா? வாசனை மட்டும்தான் போக்க தெரியுமா? அதுக்கு வேற எந்த பத்தியுமே தெரியாதா? இப்போ வந்து நான் லிஸ்ட்டு 10 லிஸ்ட் வைரஸ் சொன்னா, அப்போ 10 வகையான தொந்தரவு இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு வைரஸ் ஒன்று ஒன்று செய்யுதுன்னு சொல்லலாம். சரி, இது எந்த வைரஸுமே இல்லை, சாதாரண காய்ச்சல் வருது, அவங்களுக்கு என்ன சிம்டம் இருக்கும்? சாதாரண காய்ச்சல் வரவங்களுக்கும் உடம்பு வலிக்க தான் செய்யும், ருசி இல்லாமல் தான் போகும், வாசனை தெரியாமல் தான் போகும். அப்படின்னா வைரஸுக்கும் இந்த சிம்டமுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. அந்த அதை புரிதல் இருந்தால் போதும். மனித உடம்பில் ஏதாவது தேவையில்லாத ஒரு விஷயம் உள்ளே நுழைஞ்சிட்டாலோ அல்லது உள்ளே ஏதாவது ஒரு பராமரிப்பு வேலை நடந்தாலோ, உடம்பு உள்ளார நோய் குணப்படுத்துகிற வேலை நடந்தாலோ, முதல்ல உடம்பு என்ன செய்யும்னா சாப்பாடை நிப்பாட்ட சொல்லும். அந்த சாப்பாட்டை நிப்பாட்ட சொல்கிறதுக்கு அறிகுறி தான் ருசி இல்லாமல் போகிறது. நம்மளே சரி, பழைய கஞ்சி கொடுத்தா எவ்வளோ சாப்பிடுவீங்க? பிரியாணி கொடுத்தா எவ்வளோ சாப்பிடுவீங்க? காஞ்ச ரொட்டி துண்டு கொடுத்தா எவ்வளோ சாப்பிடுவீங்க? கொத்து பரோட்டா கொடுத்தா எவ்வளோ சாப்பிடுவீங்க? உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுல்ல? நல்லா ருசியாக, டேஸ்ட்டாக, வாசனையாக இருந்தால் நிறையா சாப்பிடுவீங்கிறது உங்களுக்கே தெரியும். எந்த டேஸ்ட்டும் இல்லாமல், எந்த ருசியும் இல்லாமல் சப்புன்னு ஒரு உணவு கொடுத்தா பேருக்கு கொஞ்சோன்னு சாப்பிடுவீங்க, அல்லது பசி இருந்தால் மட்டும் சாப்பிடுவீங்க, ரெடி சாப்பிடவே மாட்டீங்க. அப்போ உங்களை சாப்பிட விடாமல் செய்யணும் அப்படின்னா வாசனை இருக்கக்கூடாது, டேஸ்ட் இருக்கக்கூடாது. இது வந்து கிருமி வந்து உங்கள் நாக்கில் தாண்டவாடிட்டு அதனால் டேஸ்ட் போகுது, இல்லை மூக்கை போய் ஏதாவது ப்ளாக் பண்ணி மூக்கை ஸ்டிக்கர் ஒட்டி அடைச்சி வாசனை சரியாமலாம் ஆக்கலை, உங்கள் உடம்பு செய்யுது இந்த வேலையை. இவனுக்கு உடம்பு பராமரிப்பு வேலை நடக்குது, அதனால் இவன் சாப்பிடக்கூடாதுங்கிறதுக்காக உடம்பு ருசியை கட்டுப்படுத்துது, வாசனையை நிப்பாட்டி வைக்கிறது, இவன் சாப்பிடக்கூடாதுன்னு. சரி, காய்ச்ச மனிதருக்கு எப்போல்லாம் காய்ச்சல் வரும் யோசிச்சு பாருங்க. பல் முளைச்சா காய்ச்சல் வரும், வயசுக்கு வந்தால் காய்ச்சல் வரும், உடல் சோர்வு அசதி ரொம்ப இருந்தால் காய்ச்சல் வரும், உடம்புல எந்த ஒரு பராமரிப்பு வேலை நடந்தாலும் உடம்போட உஷ்ணம் அதிகரிக்கும், அதுக்கு காய்ச்சல்னு நம்ம பேர் வைக்கணும், அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப கொஞ்சம் தூரம் நடந்துட்டு ஓடிட்டு முட்டியை தொட்டு பாருங்கள், சூடாக இருக்கும். ஏன்? ஏன்னா அந்த இடத்துல வேலை நடந்திருக்கு, ஹீட்டு அதிகரிச்சிருக்கு. அந்த மாதிரி உடம்புல அதிகமான வேலை நடக்கும்போது ஹீட்டு அதிகரிக்கும், அதுக்கு காய்ச்சல் சீக்கு. அங்கே அவங்க குணப்படுத்துகிற வேலை நடக்கும்போது காய்ச்சல் வந்து தான் ஆகும். அப்போ ஏன் மூச்சு திணறல் வருது? மூச்சு திணறல் வருது இல்லை, கோவிட் 19னால மூச்சு திணறல் செத்துருவாங்க, செத்துருவாங்க, கேஸ் வச்சா பிழைச்சிருவாங்க. சரி, நான் வந்து எல்லாருக்கும் ஒரு லாஜிக்கான கேள்வி கேட்குறேன். அவன் ஒருத்தருக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு ஆக்சிஜன் இல்லாதது காரணமாக, அவன் நுரையீரல் வேலை செய்யாதது காரணமா, அவன் நுரையீரல்னால வெளி காற்றை உள்ளே இழுக்க முடியாமல் அவனுக்கு மூச்சு திணறல் வருதா, இல்லை காற்றுல ஆக்சிஜன் இல்லாதனால மூச்சு திணறல் வருதா? இப்போ வெளியே காற்று இல்லை, ஆக்சிஜன் பத்தலை, அதனால அவனுக்கு மூச்சு திணறல் வருது. நாங்கள் கேஸ் வைக்கிறோம், ஆக்சிஜன் வைக்கிறோன்னா கரெக்ட்,
அவன் நுரையீரல் வேலை செய்யல, அவன் நுரையீரல்னால ஒழுங்கா பம்ப் பண்ண முடியல, வெளியே உள்ள காத்த உள்ள இழுக்க முடியல. அதுக்கு நீ ஆக்சிஜன் வச்சாலும் வைக்காட்டியும் பம்ப் நுரையீரல் வேலை செஞ்சாதானே மூச்சு விடுவான். இது கூட புரியாம நீ கேஸ் வச்சிருந்தா செத்துதான் போவான். அவன் நுரையீரலெல்லாம் சரி பண்ணணும், கேஸா வைக்கணும். ஏன் நுரையீரல் அடைக்குது, ஏன் மூச்சு விட முடியாம போகுது? ஓகே, நீங்க உங்க மூக்கு உள்ள விரல விட்டு பாருங்க, அங்க ஒரு பிசு பிசுப்பு இருக்கும். எல்லாரும் மூக்குலையுமே ஒரு பிசு பிசு இருப்பது உங்களுக்கு தெரியும். ஒரு காஞ்ச ஐட்டம்லாம் வரும், மூக்குப்பின்னு சொல்லுவோம். அதெல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம சுவாசம் மூலியமா என்னென்ன உள்ள போகுதோ, உடம்புக்கு தேவையில்லாத விஷயம் என்னென்ன உள்ள போதோ, அது இங்க இருக்கிற ஜவ்வுல அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடும். அதையும் தாண்டி உள்ள போச்சுன்னா தொண்டையில பிடிக்கும், அதையும் தாண்டி உள்ள போச்சுன்னா நுரையீரல பிடிச்சிடும். நுரையீரல்ல வெளியேந்து போற குப்பை, தூசி, கிருமி, நாத்தம், உடம்புக்கு தேவையில்லாத என்னென்ன ஐட்டம் உள்ள போனாலும் அது பிடிச்சி ஜவ் ஜவ்வா ஜவ் மாதிரி ஒரு பை மாதிரி போட்டு போட்டு வச்சிடும். அததான் சளின்னு சொல்றோம், அததான் நெஞ்சு சளின்னு சொல்றோம். சளி வந்து தொந்தரவு கிடையாது, சளியில ஒண்ணுமே இருக்காது. சளியை வெட்டி உள்ள பார்த்தா கிருமி இருக்கும், குப்பை இருக்கும், உடம்புக்கு தேவையில்லாத ஜாமான் இருக்கும். அதை பிடிச்சி அதை வெளியே பரவ விடாம ஒரு பேக்கிங் பண்ணி வச்சிடும் உடம்பு, அதை தான் சளின்னு சொல்றோம். அப்ப இவன் வெளியேந்து தேவையில்லாத விஷயம் போறதெல்லாம் உள்ள சேர்ந்து 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 நுரையீரல் ஃபுல்லா அதிகமான கழிவுகள் ஆகுறதுனால, அது நிறைய சளியெல்லாம் ஆனதுனால, ஆக்சிஜன் போக இடம் பத்தாம, அல்ல பம்பு விரிஞ்சு கொடுக்க இடம் பத்தாம மூச்சு திணறல் உண்டாகுது. அப்போ அந்த சளியை சுத்தம் பண்ணணும், வெளியேந்து போற அழுக்க நிப்பாட்டணும், நுரையீரல் இருக்கிற அடைப்பு குப்பை அதை சரி பண்ணணும். அப்பதான் அவன் மூச்சு விட முடியும், அப்பதான் அவன் பொழப்பான். அதை விட்டுட்டு கேஸ் வைக்கிறது, ஆக்சிஜன் வச்சா அவன் செத்து தான் போகும். ஏன்னா ஆக்சிஜன் எடுத்து நீங்க எடுத்தோன்னா அதுக்கப்புறம் நுரையீரல் வேலை செய்யாது. நுரையீரலை வேலை செய்ய வைக்கிறது தான் வைத்தியம், நுரையீரலை வேலை செய்ய வைக்கிறது தான் தீர்வு. கேஸ் வைக்கிறது தீர்வு கிடையாது. வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம இவ்வளோ நேரம் நீங்கள் டெஸ்டிமோனியல் உங்களுடைய அனுபவங்களை சொல்லும்போது எல்லாரும் சொன்னீங்க, எங்கள் வீட்டில் நாலு பேருக்கு வந்துச்சு, மூணு பேருக்கு வந்துச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்த எல்லாருக்குமே நாங்கள் வீட்டிலே இருந்து சரி பண்ணிட்டோம். என்ன செஞ்சீங்கன்னு சொல்ல போகும்போது நீங்கள் சொன்னீங்கல்ல, கருப்பு மிளகு சாப்பிட்டோம், வெத்தலை யூஸ் பண்ணோம், நிறையா மூலிகை ஐட்டம் சொன்னீங்க. இது எல்லாமே என்ன ஐட்டம், சளியை கரைக்கிற ஐட்டம். நீங்கள் சொன்ன அத்தனை மூலிகைகளும் அத்தனை மூலிகை பொருட்களும் சளியை கரைக்கிறது, நுரையீரலில் இருக்கிற குப்பைகளை வெளியாக்குற மூலிகைகள். அதனால உங்களுக்கு என்ன சிம்டம் இருந்தாலும், என்ன தொந்தரவு இருந்தாலும், நுரையீரலை சுத்தம் பண்ணிட்டீங்க, வெளியாயிருச்சு, திரும்ப உங்களால் நார்மலாக மூச்சு விட முடியுது, நீங்கள் நல்லா இருக்கீங்க, உயிரோடு இருக்கீங்க. நம்ம பேப்பரில் பார்க்குற முக்கால்வாசி பேர் எல்லாமே செத்தது ஆஸ்பத்திரியில் தான் செத்துருப்பாங்க. ஏன் ஆஸ்பத்திரியில் சாப்பிட்றாங்க? ஏன்னா அவங்க நுரையீரலை சுத்தம் பண்ணுற வேலையையோ, நுரையீரலை சரி பண்ண வைக்கிற வேலையையோ, நுரையீரல திரும்ப பம்ப் பண்ண வைக்கிற வேலையோ எந்த ஆஸ்பத்திரியும் செய்யறது இல்லை. கேஸ் வச்சா பொழைச்சிக்கிடுவான்னு சவிக்கிறது. அப்ப நுரையீரல் சளி கூடி 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 செத்து போறாங்க. COVID-19 இருக்கா இல்லையா, கிருமி இருக்கா இல்லையா, அது ரெண்டாவது பிரச்சனை. இப்ப நுரையீரல் பிரச்சனைக்கு மூச்சு திணறலுக்கு என்ன தீர்வு, அதுதான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன். யாருக்கு மூச்சு திணறல் இருந்தாலும், யாருக்கு மூச்சு விட முடியாம இருந்தாலும், நுரையீரலை சுத்தம் பண்ணுமே ஒழிய கேஸ் வைக்கக்கூடாது. கேஸ் வைக்கிறது எந்த காலத்திலுமே தீர்வாகாது. கேஸ் நீங்க மூக்கில் வைக்கலாம், அந்த அழுத்தத்துல கொஞ்சம் ஆக்சிஜன் உள்ள போகலாம், ஆனால் நுரையீரலில் எந்த மாற்றமும் வராது, எந்த குணப்படுத்துற வேலையும் நடக்காது. திரும்ப அடப்பு வரதான் செய்யும், திரும்ப மூச்சு திணறல் வரதான் செய்யும். மூச்சு திணறல் இருந்தால் முதல்ல நுரையீரலுக்குள்ள சரியை சுத்தம் பண்ணும். அதுக்கு என்னென்ன மூலிகைக்கு தேவையோ அதை சாப்பிட்டு, மூலிகைகளை இயற்கையா இயற்கை மருத்துவத்தில் மட்டும்தான் உடல் குணமாகும், அதை புரிஞ்சுக்கணும். குறுக்கு வழியா செய்யணும், சீக்கிரமா செய்யணும் அப்படின்னா அதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, செஞ்சு ரிசல்ட் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.